இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானம் காலதாமதமானாலும் அவசியமான காலதாமதம் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். காரைக்காலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். மத்திய அரசும் மாநில அரசும் கொள்கை எவ்வளவு இருந்தாலும் இணைந்து பணியாற்றினா இதை போல நல்ல திட்டங்கள் மக்களுக்கு கிடைக்கும். இது ஒரு உதாரணம். எய்ம்ஸ்னாலே நம்ம எதுவும் நினைக்கிறோம், ஒரு பெட்டு போட்டு ஒரு ஆக்சிஜன் போட்டு, அப்படி கிடையாது. உலக தரம் வாய்ந்த கட்டமைப்பு அது. இப்போ வந்து இன்னும் சொல்ல போனால் நமக்கு இப்போ எய்ம்ஸ் கிடைக்க போகுதுன்னு இதுக்கு முன்னால் உள்ளவங்களாம் எய்ம்ஸை பற்றி நினைக்கவே இல்லையே. தமிழ்நாட்டில் எய்ம்ஸ்ன்னு கொள்கை ரீதியாக முடியெடுக்கலையே. இன்றைக்கி கொள்கை ரீதியாக எய்ம்ஸ் என்னைக்குனாலும் வரப்போகுது, அது வந்து மக்களுக்கு உதவியை தரப்போகிறது என்பதும், அதுவும் தென்பகுதி மக்களுக்கு அது மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும் என்பதையும் நம்ம தெரிவித்துக்கிறோம். 3 ஆண்டுகள் முடிச்சுட்டாங்க, அதனால் கட்டாயம் அவங்க நிறைவடைவதற்கு முன்னால் எய்ம்ஸ் வந்து தான் ஆகும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.